வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் பிளாக்ஸ். பூஜையறையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருளையும் வந்து கை வலிக்க தேக்காமல், கடைகளில் எந்த பவுடருமே வாங்காமல், வீட்டில் உள்ள ஒரு நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக நல்லா பளபளன்னு ஆக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடயே புளியை நல்லா ஊற வச்சு திக்கான பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு கூட அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுடைய பேஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பித்தளை பொருள், அப்புறம் செம்பு, வெள்ளி, எந்த பொருளாக இருந்தாலுமே அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த ஸ்க்ரப்லாம் போட்டு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணவே வேணாம். லைட்டாக இந்த பேஸ்ட்டை எடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கைகளாலே லைட்டாக நீங்கள் இப்படி தேய்க்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கே அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து இந்த செம்பு பாத்திரம் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருந்துச்சு, இதில் லைட்டாக இந்த பேஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணோன்னா உடனே எந்த அளவுக்கு பிரைட் ஆகுதுன்னு பாருங்கள். சேம் இதே மெத்தடு தான். ஸோ ஈவன் நீங்கள் வந்து பித்தளை பொருட்களும் வந்து இதே மெத்தடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா கூட அதை வச்சு அந்த ஆயிலெலாம் எடுத்தும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு கைகளால் சும்மா லைட்டாக மட்டும் தேய்ச்சா போதும். கை வலிக்க ஸ்க்ரப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த இதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு. அடுத்து வந்து இந்த வெள்ளி விளக்கு. இந்த வெள்ளி விளக்குக்கும் சேம் நீங்கள் இதே மெத்தட் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக விபூதி இருந்ததுன்னா கூட வந்து வெள்ளி பொருட்களை வச்சு நம்ம வந்து அதில் வந்து கிளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா பிரைட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பித்தளை பானை. இது வந்து அப்படியே வச்சு எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் லைட்டாக வந்து இந்த பேஸ்ட்டை மட்டும் எடுத்து அதில் ஒரு ஓரத்தில் மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறதுக்கும் பிளாக்கு, இந்த சைடில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து விசிபிளாகவே தெரியும். லைட்டாக வந்து இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணோடனே அந்த அளவுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் இந்த பித்தளை பாத்திரத்தில். ஸோ நீங்கள் இந்திய மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து பவுடர் ஜெல்லுன்னு வாங்கி வந்து இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்லேயே உள்ள சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு க்ளீன் பண்ணி நல்லா பளபளப்பாக ஆக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். பாய் ஃப்ரெண்ட் உங்கள் நந்தோ பட்டன். சி யூ, பாய், டேக் கேர்.